MODT என்பது Memorandum for Deposit of Title Deed இன் சுருக்கம். இதை ஒரு சொத்திற்கான அடமான பத்திரம் என்று கூட சொல்லலாம். ஒரு சொத்துக்கு உரிமையாளர் அந்த சொத்துக்கான ஆவணங்களை இன்னொருவரிடம் கொடுத்து கடன் வாங்கும் போது செய்து கொள்ளும் ஒப்பந்தம்தான் MODT. அதாவது ஹோம் லோனை வங்கியிடமிருந்து வாங்க ஒருவர் அவர் வாங்கும் அல்லது கட்டும் வீட்டிற்கான டாக்குமெண்ட்ஸை வங்கியிடம் கொடுத்துவிட்டு அதற்காக செய்து கொள்ளும் ஒப்பந்தம்தான் MODT. இதை முறையாக அந்த சொத்து இருக்கும் பகுதியில் உள்ள சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸில் ரெஜிஸ்டர் செய்து கொள்ள வேண்டும். இது கடன் கொடுப்பவரை அதாவது வங்கியை பாதுகாக்கிறது. கடன் வாங்கியவர் கடன் வாங்கிய பின் நீண்ட நாள் கடனை திரும்ப கட்டாமல் போனால் இந்த MODT வங்கிக்கு சொத்தை பறிமுதல் செய்ய சட்டப்படி அதிகாரம் அளிக்கிறது. MODT-யை சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸில் ரிஜிஸ்டர் செய்வதால் சொத்து கடனில் உள்ள விவரம் பதிவு செய்யப்படுகிறது. கடன் வாங்கியவர் கடனை திருப்பி செலுத்தாமல் சொத்தை விற்க முயன்றால் அதில் உள்ள வில்லங்கம் வெளிப்பட்டு விடும். அதாவது சொத்தை வாங்குபவர் சொத்தின் பேரில் உள்ள வில்லங்கத்தை பற்றி அறிய வில்லங்கச் சான்றிதழ் எனும் என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்டை வாங்கி பார்த்தால் சொத்து கடனில் உள்ள விவரம் தெரிந்துவிடும். அதனால் கடனை அடைக்காமல் வங்கியை ஏமாற்றி வீட்டை விற்க முடியாது. இதனால் வங்கியும் பாதுகாக்கப்படுகிறது, லோனில் உள்ள வீட்டை வாங்க வருபவரும் பாதுகாக்கப்படுகிறார். பரவாயில்லையே, நல்ல விஷயமா இருக்கேன்னு சொல்லலாம். நல்ல விஷயம்தான். பிரச்சனை என்னன்னா MODT-யை பதிவு செய்வதற்கான ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் தான். இதை கடன் வாங்குபவர்கள் தான் கட்ட வேண்டும். இந்தியாவில் உள்ள சில மாநிலங்களில் MODT-யை ரிஜிஸ்டர் செய்வது கட்டாயமாக்கப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் MODT-யை ரிஜிஸ்டர் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதற்கான சார்ஜஸ் என்னவென்று பார்க்கலாம். ஸ்டாம்ப் டியூட்டி 0.5% ஆன் லோன் அமௌண்ட் சப்ஜெக்ட் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 25,000 ரூபீஸ். இந்த மேக்ஸிமம் லிமிட் நேற்று அதாவது பிப்ரவரி 10, 2021 முதல் 30,000 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறார்கள். அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 1% ஆன் லோன் அமௌண்ட் சப்ஜெக்ட் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 5,000 ரூபீஸ். இந்த மேக்ஸிமம் லிமிட்டும் நேற்று முதல் அதாவது பிப்ரவரி 10, 2021 முதல் ₹6,000 உயர்த்தியிருக்கிறார்கள். சப்போஸ் நீங்கள் 30 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கான ஸ்டாம்ப் டியூட்டி 0.5% ஆஃப் லோன் அமௌண்ட் தட் இஸ் 0.5% ஆஃப் 30 லேக்ஸ். அதற்காக ஆகும் ஸ்டாம்ப் டியூட்டி செலவு 15,000 ரூபாய். இந்த அமௌண்ட் மேக்சிமம் அமௌண்ட் 30,000 ரூபாயை விட குறைவாக இருப்பதால் ₹15,000 ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் ஆக எடுத்துக்கொள்ளப்படும். அதுபோல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ என்பது 1% ஆஃப் லோன் அமௌண்ட் அதாவது 1% ஆஃப் 30 லேக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 30,000 ரூபீஸ். ஆனால் இதில் மேக்ஸிமம் அமௌண்ட் 6,000 ரூபாய் தான். ஸோ இந்த 30,000 ரூபான்றது 6,000 விட அதிகமாக இருக்கிறதுனால 30,000 எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட்டான 6,000 ரூபாயை தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை எடுத்துக்கிறோம். ஆக ஸ்டாம்ப் டியூட்டி 15,000 ரூபாயும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 6,000 ரூபாயும் சேர்த்து டோட்டலாக 21,000 ரூபாய் நீங்கள் MODT-யை ரிஜிஸ்டர் செய்ய சட்டப்படி செலவாகும் பணம். இது உங்கள் வீட்டை கிரயம் செய்யும் போது நீங்கள் MODT-க்காக மட்டும் செய்யும் செலவு. இன்னொரு முக்கியமான விஷயம், லோனை க்ளோஸ் செய்யும் போது இந்த MODT-யை கேன்சல் செய்ய மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் லோனை க்ளோஸ் செஞ்சாலும் வீடு கடனில் இருப்பது போலத்தான் வில்லங்கத்தில் காட்டும். அதனால் லோனை க்ளோஸ் செய்தவுடன் MODT-யை கேன்சல் செய்வது அவசியம். இதை கேன்சல் செய்வது வங்கியின் பொறுப்பு. இதற்கான நடைமுறைகளை அவர்கள்தான் மேற்கொள்ள வேண்டும். MODT-யை கேன்சல் செய்து லோன் வாங்கியவர்களுக்கு அதற்கு ஆதாரமாக டீட் ரிசிப்டை கொடுக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலும் அவர்கள் இதை கண்டுகொள்வதில்லை. ஏன்? சில இடங்களில் அவர்கள் MODT-யை கேன்சல் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை கூட கஸ்டமர்ஸ்க்கு சொல்வதில்லை. எனவே நீங்கள் ஹோம் லோனை க்ளோஸ் செய்யும் போது அதற்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தட் இஸ் NOC-யை வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்டு MODT கேன்சல் செய்வதற்கான வழிமுறைகளை அவர்களையே கேளுங்கள். வங்கி அதிகாரிகள் அப்போது உங்கள் உதவிக்கு வருவார்கள். ஏனென்றால் வங்கி ஊழியர் ஒருவர் MODT-யை கேன்சல் செய்யும் போது சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு வர வேண்டும் என்பது நடைமுறை. MODT-யை கேன்சல் செய்துவிட்டால் அதன் பேரில் உள்ள வில்லங்கம் நீங்கிவிடும்.
ஒருவேளை நீங்கள் வீட்டை விற்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இதனால் வராது. இந்த வீடியோ உங்களுக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ உதவி செய்யும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை கொடுக்க எனக்கு தேவை உங்கள் ஆதரவு தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.